வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சீன் இருக்கும். அதாவது வந்து ஹீரோவை வந்து ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுவார், ஒருத்தங்களை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஹீரோ வந்து அவர்கிட்ட கேட்பாரு, இதோ அங்கே பஸ் ஸ்டாப் வருது, அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அவரை போய் ஏமாத்தி ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு வந்துரு நீ அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவார். அவரும் இறங்கி போயிட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவர்கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி வந்து என்னோட பர்ஸு தொலைஞ்சி போச்சு, ஒரு 100 ரூபாய் கொடுங்க, நான் ஊருக்கு போயிட்டு பணம் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவர் சிச்சி போடா போடா அப்படின்னு துரத்தி விட்டுருவார், நம்ப மாட்டார். இப்போ திரும்பி ரொம்ப அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஹீரோட்ட வருவார். ஹீரோ கேட்பார், என்ன சொன்ன, பர்ஸு தொலைஞ்சிருச்சு பணம் வேணும் தானே கேட்டேன் அப்படின்னாரு. ஆமாம், சரி ஓகே, உன் கையில் வாட்ச் இருக்குல்ல, அதோட வாட்சோட விலை என்ன அப்படின்னு கேட்பார். அது ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கின வாட்ச்ப்பா. சரி ஓகே, இப்போ நான் சொல்கிற மாதிரி போய் அதே ஆள்கிட்ட பேசு, உனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இவர் திரும்ப அங்கே போயிட்டு, சார் இந்த வாட்ச் பாருங்கள், இந்த வாட்ச் 5000 ரூபாய்க்கு சிங்கப்பூரில் வாங்கின வாட்ச், இதில் தங்க முள் இருக்குது, இந்த 5000 ரூபாய் வாட்சை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபாய் மட்டும் கொடுங்க, எனக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பணம் வேணும், இந்த 500 ரூபாய் மட்டும் கொடுங்க, ஊருக்கு போயிட்டு இந்த 500 ரூபாயை அனுப்பிச்சு நான் அந்த வாட்சை மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் வாங்கி அப்படியே வாட்சை பார்ப்பாரு, பார்த்துட்டு சீச்சி 500 ரூபாலாம் நான் கொடுக்க முடியாது, 400 ரூபா தான் என்ன சொல்லுவார், 400 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல சார், கொடுங்க 400 ரூபா பஸ்ஸுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு 400 ரூபாயை வாங்கிட்டு திரும்பி வருவார். வந்துட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, ஒரு 150 ரூபா வாட்சை 400 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. இப்போ இந்த சீன்ல வந்து ஹீரோ கடைசியாக என்ன சொல்லுவார்னா, நீ வந்து ஒருத்தனை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவன்கிட்ட பரிதாபத்தை எதிர்பார்க்காத, அவனுடைய ஆசையை தூண்டி விட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம். இதுதான் இந்த சீனில் இருக்கிற ஃபைனல் கன்க்ளூஷன். ஒருத்தங்களோட ஆசையை தூண்டி விட்டால் அவங்கள ஏமாத்துறது ஈஸி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற குட்டி ஸ்டோரியும் ஆசை பேராசையை சுற்றி அமைஞ்ச ஒரு குட்டி ஸ்டோரி தான். சென்னையில் ஒரு ஃபேஷன் டிசைனர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 பொண்ணு. ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து இந்த வருஷம் போன வருஷம் 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதி அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வாங்கின மார்க் அவங்க எதிர்பார்க்கிற காலேஜில் சீட்டு கிடைக்காத போல இருக்கு. ஸோ இந்த நிலைமையில் அவங்களோட ஒரு கஸ்டமர் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அவனோட பொண்ணை பத்தியும் அவங்க நீட் எழுதினதை பத்தியும், அட்மிஷன் இந்த காலேஜில் கிடைக்காது, இந்த காலேஜில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த கஸ்டமர் ஒரு பிரபலமான நபர், ரைட், ஒரு பிரபலமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்டிங் ரிலேட்டட் ஒரு ப்ராப்ளம். யாருன்றதை வந்து நான் சொல்லலை, நிறைய பேர் இந்த இது ஸ்டோரி வந்து ஆல்ரெடி டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒரு பிரபலமான நபர்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரபலமான நபர் ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கடைக்கு இவங்க வந்து ஃபேஷன் டிசைன் மூலமாக இவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இவங்க பேசும்போது அந்த பர்சன் என்ன சொல்றாங்க, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த காலேஜில் அவங்களால சீட்டு வாங்கி தர முடியும், ரைட். என்ன சொல்றாங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டால நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜில் அவங்களால சீட்டு வாங்கி தர முடியும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு 5 லட்சம் மட்டும் ஒரு அட்வான்ஸாக கொடுங்க, மீதியெல்லாம் நீங்கள் காலேஜில் போய் கட்டினா போதும், ரைட்டா. ட்ராப் ரொம்ப ஈஸி, மக்களை ஏமாத்துறது ஈஸி. நீங்கள் 1 crore கொடுங்கன்னா ஏமாற மாட்டாங்க, 5 லட்சம் கொடு, மீதியெல்லாம் நீ காலேஜில் போய் கட்டினா போதும். நம்பிக்கை, 5 லட்சம் தானே, சின்ன அமௌண்ட் தானே, பரவாயில்ல. ஸோ 5 லட்சத்தை கொடுக்குறாங்க. 5 லட்சத்தை கொடுத்துட்டு ஒரு வாரம் கழித்து இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வருது. ரெசிப்ட் எந்த நேமில் வருது, காலேஜோட பேரில், காலேஜ் நேமு, காலேஜோட லோகோ, அந்த காலேஜ் ரிசிப்ட் என்ன கலரில் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு ரிசிப்ட் அவங்களுக்கு வருது. இந்த ரிசிப்டை பார்த்தோம்னா இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை, ரிசிப்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப குதூகலமாக அந்த காலேஜுக்கு போகிறாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கல, காலேஜ் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காலேஜில் அட்மிஷனே கிடச்சிருச்சு, காலேஜ்லேருந்தே வந்து ஃபீஸ் வாங்கினதுக்கான ரிசிப்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ரிசிப்டை எடுத்துகிட்டு காலேஜுக்கு போயிட்டு என்கொயர் பண்ணுறாங்க, நான் வந்து ஃபர்தராக ஃபீஸ் கட்டணும், மற்ற டீட்டெயில்ஸ்க்காக போகிறாங்க காலேஜில். காலேஜில் அந்த ரிசிப்டை பார்த்துட்டு, இது எங்களுடைய ரிசிப்டே கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி ரிசிப்டெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அட்மிஷன் வந்து ஒன்லி த்ரூ கவர்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம், இது என்ன ரிசிப்ட்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி, என்னடா நம்ம 5 லட்சம் கொடுத்தோம், இந்த பர்டிகுலர் பர்சனை நம்பி கொடுத்தோம், பெரிய பிரபலமான நபர், அவரெல்லாம் ஏமாற்ற மாட்டாருன்னு நினச்சோம், ஆனால் இன்னைக்கு காலேஜில் வந்து கேட்டால் இப்படி சொல்கிறாங்களேன்னு உடனடியாக அந்த திரும்ப வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க காண்டாக்ட் பண்ணவொன்னே அவங்க வந்து, இல்லை எனக்கு தெரியாது, நான் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணேன், அந்த ஃப்ரெண்டை போய் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பணம் வேணும்னா ஒருவேளை அவர் ஏமாத்திட்டாரான்னு எனக்கு தெரியாது, வேணா அவரை போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவரை போய் கேட்டால் அவர் பணம் தர மாட்டேன்றாரு. ஸோ அது வந்து அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சு, ரைட். மொத்தத்தில் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி, ரைட். பேரண்ட்ஸை வந்து ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த கோர்ட் கேஸை எடுத்து பாருங்கள், நான் நிறைய குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கேன், இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் ஆசை. நமக்கு வாங்கின மார்க்குக்கு, நம்ம எலிஜிபிலிட்டிக்கு என்ன கிடைக்குமோ அதை தாண்டி நம்ம ஆசைப்படுறோம், ரைட்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கணும்னா ஒரு ஃபாரினர் இந்தியன்னு சொல்லி சீட்டு வாங்குறார். ஏன் ஆசை? ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வேணும், லோக்கல் இந்தியன் பெனிஃபிட்ஸும் வேணும், ரெண்டுமே வேணும்னு ஆசைப்படுறாங்க. பாண்டிச்சேரியிலையும் அப்ளை பண்றாரு, கேரளாவிலையும் அப்ளை பண்றாரு, ரெண்டு இடத்துலயும் ரெசிடென்ட் சொல்லி அப்ளை பண்றாரு. ஏன் ஆசை? கம்மியான மார்க் வாங்கிட்டு நிறைய மார்க் வாங்கினதா போய் சொல்றாங்க. ஏன் ஆசை? ரொம்ப ஈஸியாக ஏமாந்து போறாங்க. நம்ம வந்து ஒரு 150 மார்க் வாங்கியிருக்கோம்னா 150 மார்க்குக்கு என்ன சீட்டு கிடைக்குமோ அதுக்கு மட்டும் ஆசைப்படுங்க. 150 மார்க் வாங்கிட்டு எனக்கு ஜிப்மர்ல சீட்டு கிடைக்கும், கர்நாடகாவில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு எவனாவது சொன்னா அதை நம்பி ஏமாந்து போற மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய மார்க் என்ன, உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுல என்ன பெஸ்டா கிடைக்கும், அதுக்கான முயற்சியை பண்ணுங்க. எப்போ ஒரு விஷயம் நம்ப முடியாம இருக்கோ அது பொய்யாதான் இருக்கும். நீங்க தேவையில்லாம போய் அன்னெசரியா எந்தவித என்ன சொல்றது ஒரு ஏமாற்று வேலையிலே மாட்டிக்காதீங்க. இன்னொரு சதுரங்க வேட்டை ஸ்டோரியா உங்க ஸ்டோரி ஆகக்கூடாது, சரியா? ஸோ தயவு செஞ்சு ப்ராப்பரா நீட்டுக்கு படிங்க, நல்ல மார்க் வாங்குங்க, அந்த மார்க்கை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க. கவுன்சிலிங் எல்லாமே கவர்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுது. அது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கா, எம்சிசி, தமிழ்நாடா தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி, கர்நாடகா வேணுமா கேஇஏ, ரைட், ஆந்திரா வேணுமா ஆந்திராவில் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு, கேரளாவா கேஇஏ ஆர் சாரி சிஇஇ. ஸோ அங்கங்க வந்து யார் கண்டக்ட் பண்றாங்களோ அந்த கவுன்சிலிங் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணி அதுல ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில் பண்ணி அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல என்ன சீட்டு கிடைக்குதோ அதை எடுத்துக்கங்க. நீங்க பேராசைப்பட்டீங்கன்னா பெரு நஷ்டம் அடைய வேண்டியிருக்கும், ரைட்? மறந்துடாதீங்க, சதுரங்க வேட்டை தொடரும், பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 தொடரும். கவனமா இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம்.